இன்னைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு பள்ளியில் படிக்கக்கூடியவர், அதாவது இந்த பாடசாலை, அந்த காலத்தில் பாடசாலை, இந்த பாடசாலையில் படிக்கக்கூடிய ஒருவர் பாடசாலையில் படிக்கும் பொழுது இந்த குழந்தைகளுக்கு உண்டான சண்டைகள் வந்துடுது. நீயா நானா, நீயா நானா, நீயா நானாங்கிற போட்டி வந்துடுது. எப்பவுமே பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு தப்பு ஒரு சரி இந்த ரெண்டையுமே சமப்படுத்தி தப்பை சரியாக்கி இனிமேல் தப்பு பண்ணப்படாது அப்படின்னு எடுத்து சொல்கிறது ஆசிரியர் குருவுடைய கடமை இல்லையா. அதே மாதிரி இந்த ரெண்டு மாணவர்களிடையே சண்டை, இந்த இரண்டு மாணவர்களும் பார்த்தோன்னா வித்தியாசமான கோணங்கள், வித்தியாசமான, ஒருத்தர் பார்த்துட்டாலும் ரொம்ப நன்னா படிப்பான், ரொம்ப சாதுவாக இருப்பான், அவனை பாராட்டுறது இன்னொருத்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இவன் ரொம்ப முரடனாக இருக்கான், ரொம்ப கோபக்காரனாக இருக்கான். அப்போது எப்பவுமே பார்த்துட்டேன்னா இவன் ரெண்டு பேருக்கும் போட்டா போட்டி, போட்டா போட்டி நடந்துகிட்டே இருக்கு. இந்த நன்னா படிக்கிறவனையும் அமைதியாக இருக்கிறவனையும் எல்லோரும் பாராட்டும் போது இவனுக்கு கோபம் வரும். ஒரு நாள் இவன் நினைக்கிறான், எப்போ பார்த்தாலும் இவனே ப்ரைஸ் வாங்கின்னு இருக்கான், அப்போ நம்மெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சமயம் கிரவுண்டுக்கு வரும்போது இவன் அவனுடைய பசங்கள்லாம் சேர்த்துண்டு நிற்க வச்சு, எப்படா நீ மட்டும் வாங்குற, நீ மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு அடி கொடுத்துரு. நேராக குருவிட்ட போகிறான், குரு இப்போ பாருங்கள் என்னை போட்டு அடிச்சு போட்டான், நான் வந்து ஒன்றுமே பண்ணலாம் ஆனால் என்னை வந்து அடிச்சுட்டான் அப்படின்னு சொல்லும்பொழுது நேராக அவர் கூப்பிடுறார், தம்பிங்க வா, நீ எதனால் அவனை அடித்த? அப்போ அவர் சொல்கிறார், அவன் சொல்கிறான், நான் அடிக்கலை, இல்லை இல்லை நீ தான் அடிச்சிருக்க, உண்மையை சொல், நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், உண்மையை சொல்லு. அப்போ அவன் சொன்னான், இல்லை அவனை எல்லாரும் பாராட்டுறாங்க, அவன்தான் இதுன்னு சொல்கிறாங்க, அப்போ நான்லாம் எனக்கும் திறமை இருக்குல்ல அப்படின்னு சொன்னோன்னா அவர் சொன்னார், உன் திறமையை எந்த வகையில் நீ காமிக்கணும் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, அவன் காலை பிடித்து இழுத்து நீ மேலே வரணுங்கிறது உன் திறமை கிடையாது, உன் திறமையினால் நீ மேல் உயர்ந்த என்றால் நிச்சயமாக உனக்கு பாராட்டுதல் கிடைக்கும், அதனால தான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் ஒன்று பண்ணுறா, ஒருத்தர் ஒன்று பண்ணுறா, ஒருத்தர் ஒன்று பண்ணுறான்னு நீங்கள் அடுத்த காரியங்கள் நீங்கள் பண்ணாதீங்க தயவுசெய்து. உங்களுக்குன்னு தனித்துவம் இருக்குது, உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சுய சிந்தனை இருக்குது, இதை வைத்து நீங்கள் ஜெயித்தீர்கள் என்றால் நிச்சயம் வெற்றி பெறுவீர்கள். இந்த ஆசிரியர் வந்து மாணவருக்கு சொல்கிறார், அவன் யோசித்தான், ஆஹா நமக்கு இவ்வளோ திறமை இருக்குது, இப்போ இவங்கிட்ட இல்லாதது நம்மக்கிட்ட என்ன இருக்குன்னு யோசித்தான், இவன் நல்லா படிக்கிறான், இப்போ நம்மளும் நல்லா படிக்கணும், சரி இன்னொன்று இவங்கிட்ட என்ன இல்லை, அவங்கிட்ட வேகம் இல்லை, நிதானமாக அமைதியாக இருக்கான், என்கிட்ட வேகம் இருக்குது, அப்போது நான் அந்த வேகத்தை பயன்படுத்தி ஸ்போர்ட்ஸில் நல்லா வரணும், விளையாண்டு முதன்மையாக வரான், ஸ்போர்ட்ஸ் கோட்டால் அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்குது, ஸ்கூலே பாராட்டுது, இந்த பாடசாலையை எல்லோரும் பாராட்டுறாங்க, சந்தோஷப்படுறான். ஆஹா நம்ம நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய திறமைகளை நம்ம காண்பித்தாலே போதும், நிச்சயம் வெற்றி பெறுவோம். நம்ம வாழ்க்கையிலையும் இவா வந்துட்டா அவா வந்துட்டாங்கிற எண்ணத்தை விட நமக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது இதை யோசிச்சு பாருங்கள். இன்றைய தினத்திலேயே ஒரு பெரிய ஐடியா உங்களுக்கு கிடைக்கும், அந்த ஐடியா உங்கள் தொழிலாக மாறலாம், நாளைக்கு மிகப்பெரிய வெற்றியாளராக நீங்கள் மாற முடியும்.